Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Inna alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وكل ضلاله في النار சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல் என்றும் செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் அகலத்திற்கெல்லாம் அருள்படை அன்னதம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் என்றும் மார்க்கத்திலே புதுமையாக புகுத்தப்பட்டவைகள் எல்லாம் அனாச்சாரங்கள் அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றுமே வழிகேடு வழிகேடுகள் அனைத்துமே நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு முறையின் பொழுதும் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய தினத்திலே உள்ளங்களை புரட்டுபவன் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடி விட்டார் என்றால் நாம் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே தவறான வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த உள்ளங்களை அவன் புரட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதிகமாக கேட்ட பிரார்த்தனை என்ன? யாமு கல்விபல் குழுவும் சப்பித்து கல்வியெல்லாம் தீனிக்க உள்ளங்களை பெற செய்யக்கூடியவனே எங்களை என்னை இந்த தீனிலே மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய். இப்படி ரசூலுல்லா கேட்கணுமா? அல்லாஹ்வுடைய தூதருங்க அகிலத்தினுடைய முன்மாதிரி, அனைத்து மக்களுக்குமே முன்மாதிரி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர், சொர்க்கம் அவர்களுக்கு கேரண்டி. ரசூலுல்லா இப்படி பிரார்த்தனை செய்யணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? ஒரு அவசியம் இல்லை. ஆனா ரசூலுல்லா இப்படி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அதிகமாக கேட்கக்கூடிய பிரார்த்தனை இதுதான். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை எப்படி இருக்கும் தெரியுமா? மனிதனுடைய உள்ளங்களை அல்லாஹ் தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கின்றான். தான் நாடியவாறு அதை திசை திருப்பி விடுவான், எப்படி வேணுமானால் மாற்றுவான். அதனாலதான் ரசூல் சொன்னாலும் அவர்களே இந்த பிரார்த்தனையை அதிகமாக செஞ்சிருக்கிறான். சில பிரார்த்தனைகள் எல்லாம் அந்தந்த தேவைக்கு மட்டுமே இருக்கும். ஒரு வாகனத்துல ஏறணும் அப்படின்னு சொன்னா என்ன துவா இருக்குது? சுபஹானல்லதி சக்கரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்த இறைவன் தூய்மையானவன். அந்த வாகனத்துக்கு மட்டும் அது பொருந்தக்கூடிய துவா. ஒரு பாத்ரூமுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா குக்குரா. இப்படி அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தனை இருக்கிறது. ஆனால் இந்த பிரார்த்தனை அப்படி இல்லை. இந்த பிரார்த்தனை என்பது எப்பொழுதுமே கேட்கக்கூடியது. நம்ம சாதாரணமாக எந்த இடங்களில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, யாமு கல்வி மறுக்கணும் சப்பித்து கல்வியாளா திணிக்க உள்ளங்களை பெற செய்யக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை இந்த தீனிலே நிலைத்திருக்க செய்வாயாக. இதை கேட்கறதுல நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம இதை கேட்கறது இல்ல, அதனாலதான் தடம் புரிந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவு பேரை பார்க்கிறோம் ஆச்சரியப்படுறோமா இல்லையா? இப்படி பயங்கரமா பேசினாரு, பெரிய ஒரு மார்க் அறிஞர், இப்படி போயிட்டாரு அப்படின்லாம் பேசுறோம். இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் போயிட்டாருன்னு பாக்குறோம். இவ்வளவு பெரிய புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தத்துல கரைச்சு முடிச்சபடியா இப்படி போயிட்டாரு அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் எப்படி என்ன காரணம் தெரியுங்க? அல்லாஹ் உள்ளங்களை பண்ண செய்யக்கூடியவர், இது நமக்கு விளங்கணும். யாரையும் எப்படியும் மாற்றுவான், எந்த சூழ்நிலையும் மாற்றுவான். அப்ப உள்ளங்களை பிறட்டக்கூடியவனிடத்திலே நாம் நம்மை சரணாகதியாக நாம் அடைந்து விட வேண்டும். யாரெல்லாம் நீ தாண்டா அல்லாஹ் இருக்கிற, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி கேட்கணுங்கிற அவசியம் இருக்குதான். அல்லாஹும்மா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரம் மன் ஜக்காஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, வவலியுஹா அந்த மௌலாஹா, என் இறைவா எனக்கு நீ இறையச்சத்தை கொடு, என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை கொடு, அதை நீ தூய்மைப்படுத்தியல்லா, தூய்மைப்படுத்துவோரை நீதான் மேலானவனாக இருக்கின்றாய், பயனுள்ள ஒரு கல்வியை எனக்கு கொடு, அடங்காத உள்ளத்தை விட்டு முன்னெடுத்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரசூலுல்லா கேட்ட பிரார்த்தனை. அடங்க மாட்டேங்கிற உள்ளோ மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, மார்க்கம் நம்பிட்டு போறாங்களா இல்லையா? ஒரு குடும்ப கஷ்டம், ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட அதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன தீர்வு சொல்லியிருக்கிறாங்க அதை பார்க்கறது இல்ல. யார் என்ன சொன்னாலும் சரி அது மார்க்கம் என்று சொல்லி அவர்களுடைய பேச்சை கேட்டு மார்க்கத்தை தீனை விடக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிக பேர் இருக்கிறாங்க. வெறும் முஸ்லீம் பெயர்வாதிகளாக நாம் வாழ வேண்டும், உள்ளங்களை அல்லாஹ்வுடன் விரட்டி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அல்லாஹ்விடத்திலே நம்முடைய காரியங்களை ஒப்படைக்க நமக்கு என்ன பிரச்சனை? யாரெல்லாம் என்னுடைய உள்ளத்துக்கு நீதான் பாதுகாவலன், நான் இந்த தீனுக்கு வந்துட்டு என்னுடைய தீனை நீ நிலைத்திருக்க செய், நான் ஒருபோதும் வலிதவரை போய்விடவே கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட நபி தோழர்களுடைய வரலாற்று செய்திகளை நம்ம பார்க்கிறோம், அவர்களாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்த பல நபி தோழர்களை பார்க்கிறோம். அதுல ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் சொல்ல சொல்ல பல செய்திகளை எழுதக்கூடியவர்கள், வகை செய்தியை எழுதக்கூடிய ஒரு திண்ணை தோழர்கள் இருந்தார். பல்வேறு பல திண்ணை தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த திண்ணை தோழர்கள்ல அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் ரசூலுல்லாஹி
வந்த உடனே ஹன்னலார் அடிகளார்கள் சொல்றாங்க, அபூபக்கரே இந்த ஹன்னலார் முனாபிக்காகி விட்டான், நயவஞ்சகனாகி விட்டான். நயவஞ்சகனா என்ன அர்த்தம்? இரட்டை நிலையை கொண்டவனாக மாறிவிட்டேன் அப்படிங்கிறார். முனாபிக்காகி விட்டேன் அப்படிங்கிறார். அப்போ அபூபக்கர் சித்திக் அடைந்த அவங்க கேட்கிறாங்க, அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ஹன்னலார் அடிகளார்கள் சொன்னாங்க, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கும் பொழுது அவங்க நமக்கு சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் எடுத்து சொல்வார்கள், நமக்கு இறை எச்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் நம்முடைய வீடுகளுக்கு நம்ம வந்துட்டோம்னா, கடைவீதிகளுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டோம்னு சொன்னால் நம்முடைய நிலைகள்லாம் மாறிவிடுகிறது, நாம் இறையச்சமற்றவர்களாக மாறிவிடுகிறோமே. அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ்வோடு இருக்கும் போது இறையச்சவாதி, ரசூலுல்லாஹ்வை விட்டு வெளியே எங்கிட்டு வீடுகளுக்கோ கடைவீதிகளுக்கோ வந்தால் இறையச்சமற்றவர்களாக மாறிவிடுகிறோமே. ஒரு முஸ்லீமுக்கு எப்படி ரெண்டு உள்ளங்கள் இருக்க முடியும்? அதனால நான் முனாபிக்காகி விட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுட்டு, ஆமா இது மாதிரி எனக்கும் தான் ஏற்படுது, வாங்க நம்ம ரசூலுல்லாஹ் போய் கேட்போம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் இதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நடந்த விஷயத்த ஹன்னலார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு இறையச்சம் அதிகமா இருக்குது, எங்களுடைய வீடுகளுக்கோ கடை தெருவுகளுக்கோ நாங்கள் போயிட்டோம்னா நாங்கள் இறையச்சமற்றவர்களாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த நிலை இப்படியே உங்களுக்கு நீடித்தது என்று சொன்னால் நீங்கள் திக்ர் செய்து கொண்டே இருங்கள், அல்லாஹ்வுடைய நினைவிலேயே நீங்கள் இருக்கிறீர்கள். சில நேரங்கள் அப்படி இருக்கும், சில நேரங்கள் இப்படி இருக்கத்தான் செய்யும். ஒரேடியாக உங்களை ஒரே மாதிரியாக நம்முடைய நிலையை அல்லாஹ் நம்மளை அப்படி படைக்கல, நம்மை மலக்குகளாக படைக்கவில்லை, மனிதனாக படைத்திருக்கிறார். திடீரென்று இறையச்சம் அதிகமாக இருக்கும், திடீரென்று குறைவாக ஆகும். இப்படித்தான் ஏற்ற தாழ்வுகளோடு தான் இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு உபதேசம் செய்து அனுப்பி வைத்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் பார்த்தீங்களா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார்கள். நம்ம கடை தெருவுக்கு போறோம், வீடுகளுக்கு போறோம், நம்ம இறையச்சமற்றவர்களாக மாறுகிறோம், ரெண்டு நிலைப்பாடு உள்ளவர்களாக மாறுறோமே, நம்முடைய உள்ளம் மாறுகிறதே, தடம்பு கொள்கிறதே அப்படின்னு கவலை அந்த நபி தோழர் ஹன்னலார் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்திருக்கிறது. நமக்கு என்னைக்காவது அப்படி வந்திருக்குதா? நம்ம என்னைக்காவது அப்படி சிந்திச்சிருக்கிறோமா? அஞ்சு நேரம் தொழக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் இபாதத்துக்கு சரியானவர்கள் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அவர்களுக்கு இறையச்சம் அதிகமாக ஆகி ரசூல் நாட்டை போய் முறையிடக்கூடிய அளவுக்கு நம்ம என்னைக்காவது இதை நினைச்சு கவலைப்பட்டிருக்கிறோமா? முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம், நம்மகிட்ட அஞ்சு நேரம் தொழுகு இருக்குதா? இபாதத்துகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? திக்ர்கள் இருக்கிறதா? வணக்க வழிபாடுகள் இருக்கிறதா? எந்த அமல்களை நாம் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இதையெல்லாம் நம்ம நினைச்சு கவலைப்படுவதே கிடையாது. வெள்ளிக்கிழமை தான் ஜும்மா தொழுக, வெள்ளிக்கிழமை வந்து வர வேண்டியது, தொழுக வேண்டியது, போயிட்டே இருக்க வேண்டியது. நம்முடைய மார்க்க விஷயத்திலே நாம் வழி தவறி போய்கிட்டு இருக்கோம். நம்ம எது தடுக்கிறதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மக்கள் செல்வமும் உங்களுடைய பொருள் செல்வமும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னை வந்து வணக்க வழிபாட்டை விட்டு எதுவும் தடுக்க கூடாது, உன்னுடைய மக்கள் செல்வம் தடுத்து விடக்கூடாது, உன்னுடைய பொருள் செல்வம் தடுத்து விடக்கூடாது. இதெல்லாம் உலகத்தினுடைய இன்பங்கள் என்று நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், இதுவெல்லாம் உலகத்துடைய கவர்ச்சி என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இதுல போய் நீ மூழ்கிடாத, இதே கதியில் சரணாகதி அடைந்திடாத. அந்த மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, அதற்காக இந்த உலகத்துல நீ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்றுதான் இந்த மார்க்கம் சொல்கிறது. அப்ப இந்த உள்ளம் என்பது மாறக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்விடத்துல நாம காரியங்களை ஒப்படைக்கணும். யாரா என்னுடைய உள்ளத்தை நீ மாத்திராத. இன்னைக்கு காலையில பதில் தொழுதுட்டேன், யாரா நாளைக்கு நான் பதில் வந்து தொழுகின்றாரா? லொக தொழுகின்றாரா? இதுலே நீ அப்படி நீடிக்க வை. அப்படி ஒவ்வொரு நாளுமே நாம் என்ன செய்யணும்? இந்த மார்க்கம் என்பது அப்படி புதுப்பித்துக் கொண்டு போகக்கூடிய மார்க்கம்ங்க, சரிப்படையக்கூடிய மார்க்கம். இது சரிப்படையக்கூடியதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்க சொல்கிறான், மார்க்கத்தை சிந்தி அப்படிங்கிறான். அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? சிந்தித்தாலே சலிப்பு வராதுன்னு அர்த்தம். சிந்திக்கிறேன் வையே சலிப்பு வரும்.
அப்ப சலிப்படையாத ஒரு மார்க்கத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம். சிந்திக்க சிந்திக்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கும். உள்ளங்கள் நம்மளே அல்லாஹ் நம்மளை கடந்து கொள்ள செய்ய மாட்டான். நம்ம எப்பொழுதுமே கடந்து கொள்ள மாட்டோம். சிந்திச்சுக்கிட்டே இருக்கிய மார்க்கத்தை அப்ப நம்ம கடந்து கொள்ளவே மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட பல நபி தோழர்கள் இது போன்ற விஷயத்திலே என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், மார்க்கத்தில் இந்த தீனை விட்டு கூட சில பேர் வெளியேறி செல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்திருக்கிறது. இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அப்படி இஸ்லாத்துக்கு வந்த புதுசாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார், ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் எந்த உயர் பதவியில் இருந்தாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பதவி. என்ன பதவி? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய வகை செய்திகளை அவரும் எழுதக்கூடியவர். பனு நஸ்ர் குலத்தை சார்ந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை படிச்சீங்க, கண்களில் ரத்த கண்ணீர் ஊறும். அப்படிப்பட்ட ஒரு உருக்கமான செய்தி. அந்த பனு நஸ்ர் குலத்தை சார்ந்தவர் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன வேலை அவருக்குன்னா, அவருக்கு வகை செய்திகளை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பு. அல் பக்ரா, ஆல் இம்ரான் போன்ற பெரிய பெரிய அத்தியாயங்களை மனப்பாடம் செய்தவர் என்ன செய்கிறார், திடீரென்று இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறார். போய் அங்க கிறிஸ்துவ வேதத்தை வேதை கிறிஸ்துவர்களுக்கு எல்லாம் போய் சொல்றார், நான் வந்து இந்த இஸ்லாம் பிடிக்கல எனக்கு, நான் இந்த மறுபடியும் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கே வந்துட்டேன். வந்தவர் யாருங்க, மிகப்பெரிய குர்ஆன் வசனங்களை மனனம் செய்தவர், உயர்ந்த பதவியில் இருந்தவர், அவர் தடம் மருண்டு போயிட்டாரே. அல்லாஹ் அவருடைய மதத்தை மாற்றிட்டானா இல்லையா? வருவதற்கும் அல்லாஹ் மாற்றினார், போவதற்கும் மாற்றி விட்டார். போயிட்டார், மறுபடியும் அந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கே போயிட்டார். ரசூலுல்லாஹ் அவருக்கு அனுப்பவே இல்லை, நீ வந்தா என்ன வராட்டிய என்ன, யார் வந்தாலும் இந்த மார்க்கத்துக்கு ஒன்றும் கேடு கிடையாது. உள்ளத்தை அல்லாஹ் பொருத்தக்கூடியவன், யாரை கொண்டும் இந்த மார்க்கம் என்பது கிடையவே கிடையாது.
நபிசல்லல்லாஹு அவர்கள் ஒரு போர்க்களத்திலே பல நபித்தோழர்கள் போர் உக்கிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் அதிகமான நபர்களை வெட்டி வீழ்த்துகின்றார். அதிகமான நபர்கள் 80க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள், 80க்கும் மேற்பட்ட இறை மறுப்பாளர்களை வெட்டி வீழ்த்துகின்றார் ஒரு மனிதர். நபிசல்லல்லாஹு அவர்கள் அந்த மனிதரை குறித்து சொல்கின்றார், சகாபாக்கிட்ட இவர் வந்து நரகவாசி அப்படிங்கிறார். நபித்தோழர்கள் ஆச்சரியம், என்ன இவரா நரகவாசி, இப்படி கடுமையாக உக்கிரமாக போர் செய்கிறாரே, இவரை போய் ரசூலுல்லாஹ் நரகவாசின்னு சொல்றாங்களே, அவரை அப்படி என்னதான் செய்ய போறாரு அப்படின்னு போய் பின்தொடர்ந்து போய் பார்க்கிறாங்க. அப்படி அவர் போர் செய்து கொண்டிருந்தவர் அவருடைய உடம்புல ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக ஒரு ஈட்டி எடுத்து குத்தி கொண்டு தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு மௌத்தாயிருக்கிறார். அப்பதான் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்துச்சு, அவர் நரகத்துக்கு போகக்கூடிய அந்த காரியத்தை செய்துட்டாரு, தற்கொலை செய்து கொண்டால் நரகம். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கேடு கெட்ட அயோக்கியனை கொண்டு கூட, ஒரு பாவியை கொண்டு கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு வலுவூட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஏதோ பெரிய பெரிய தாடி ஜிப்பா பெரிய அறிஞர் அல்லாமா படிச்சிருக்கணும் அப்படி இப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் நாடி விட்டால் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர் ஒரு பாமரனாக இருப்பான், ஒரு படிக்காதவனாக இருப்பான், ஒரு கேடு கெட்டவனாக கூட இருப்பான், ஒரு தீய காரியங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவனாக கூட இருப்பான், தீமையிலே முத்தி போனவனாக இருப்பான். யாரை கொண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு வலுவூட்டும், அல்லாஹ் நல்லவனை கொண்டுதான் மார்க்கத்துக்கு வலுவூட்டுங்கிற அவசியம் இல்லை. நரேந்திர மோடி யாரு, பாசிஸ்ட் ஒன்னா நம்பர் RSS, எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த நரேந்திர மோடி ரம்ஜான் வார்த்தை சொல்றதை பாக்குறோம், ரம்ஜானுக்கு வார்த்தை அவர் எதுக்கு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரிதான் அல்லாஹ் பேச வைப்பான், யாரையும் யாரை கொண்டும் இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் வலுவூட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆலயம்தான் வந்து மார்க்கத்தை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பெரிய ஆலயங்களை போய் இஸ்லாத்தை போய் பிரச்சாரம் பண்றாங்க, இஸ்லாத்தை போய் மக்களிடத்துல போய் சொல்லி எத்தனை இஸ்லாத்துக்கு வர்றாங்களே மக்கள், எப்படி வர்றாங்க, ஒரு படிக்காத ஒரு பாமரை போய் சொல்லுவான், தவறு செய்யக்கூடிய போய் சொல்ல இஸ்லாம் நல்ல மார்க்கம் பா, அழகிய ஒரு மார்க்கம் அப்படின்னு போய் பேசியிருப்பான். அதன் மூலமா ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பான். ஆலயங்களை கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் வளர்க்கல. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் யாரை கொண்டும் இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் வலுவூட்டிக்கிட்டே இருப்பான். அதனால உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாஹ் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய செயல்களை உரசிப்பார்கள். நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது, நம்ம திருமண விஷயத்துல எப்படி நடந்துக்கிறோம், நல்லா பேசுறோம், மாறிக்கொண்டு பேசுறோம், தொழுகிற வசதித்தான் தொழுவோம்னு சொல்றோம், நெஞ்சில தக்பீர் கட்டித்தான் தொழுவோம்னு சொல்றோம், அதுல கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாட்டோம். ஆனா திருமணம் வரும்போது அப்படி பழட்டி அந்த பழட்டி அடிக்கிறோம். திருமணம் வருதா, அதெல்லாம் நீங்க சொல்றதா சரி வராது, நான் வந்து எனக்கு அந்த பையன் தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு அந்த பையன் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன், அவன் இஸ்லாத்துல கிடையாது, அவன் கூட போய் ஓடி போகக்கூடிய திங்களை பார்க்கற மாதிரி இல்லையா, காலையில ஹிஜாப் அணிஞ்சு நல்லா அழகா கண்ணு மட்டும் தெரியுது, பர்தா போட்டுருக்குது, சாயந்தரம் பார்த்தா அவன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலியை கட்டிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு வர்றது பார்க்கறமா இல்லையா. அப்ப இந்த மார்க்கம் உன்னை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு, மார்க்கத்தை நீ படிச்சியா, மார்க்கத்துல திருமணம்னா எப்படி யாரோட உடன்படிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லலையா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா. வமா தன்ஃபீகுல் முஸ்லிகீனா ஹத்தா யூமினா வல அமலு மூமினது கைரு மின் முஸ்லிகத்தின் வலவ் அஸ்பதுக்கும், அல்லாஹ் சொல்லுகிறார், இணை கற்பிப்பவர் அவரை நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள், அவர் அல்லாஹ்வை நம்பும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை கற்பிக்கக்கூடியவர் எவ்வளவு உங்களை கவர்ந்தாலும் சரி, அதை விட ஒரு அடிமை பெண் சிறந்தவர் அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்லுகிறான். அதே மாதிரி பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இணை கற்பிக்கக்கூடிய ஆண் அவனை நீ திருமணம் செய்து கொள்ளாதே, அவன் உன்னை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் சரி, அவன் உன்னை எவ்வளவு அழகில் கவர்ந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் கவர்ந்த
கவர்ந்தாலும் சரி, செல்வத்தில் கவர்ந்தாலும் சரி, குல தோற்றத்திலே கவர்ந்தாலும் சரி, கல்வியிலே அறிவிலே உன்னை கவர்ந்தாலும் சரி, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறாதே, திருமணம் உடன்படிக்கை செய்து கொள்ளாதே. அவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான். திருக்குறானுடைய வசனம் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா, இணை கற்பிப்பவனோடு நீ திருமண உடன்படிக்கை செய்து கொள்ளாதே. ஏன்? அவன் உன்னை நரகத்துக்கு அழைச்சிட்டு இருக்கிறான். மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நல்லா தெரிந்தும் கூட என்ன செய்யறாங்க, அந்த கல்லூரியில கொண்டு போய் படிக்க வைக்கிறோம், பெண்களை படிக்க வைக்கிறோம், அவனுடைய ஏதோ ஒரு விஷயம் அந்த பெண்ணை ஈர்த்துருது, அவனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. எப்படி இது எப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு ஐயர் வீட்டுக்குள்ள ஒரு தலித்து எஸ்சியை கூட்டிட்டு ஓடி இருக்கிறத பாக்குறோமா? ஒரு ஐயர் வீட்டுக்குள்ள என்னைக்காவது ஒரு தலித்தை கூட்டிட்டு போனதை பார்த்திருக்கிறோமா? ஏன்? அவனுக்கு அவனுடைய மார்க்கத்தை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். அவன் நீ பழகிறாத, அவன் ஒண்ணுக்கு இருந்தா கழுவ மாட்டான், ஏதாவது ஒரு வகையில அவன் தீண்ட தகாதவன், அப்படி இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி அவன்கிட்ட பிரிச்சு வச்சு பழகியிருப்பாங்க. ஆரம்பத்திலிருந்தே சிறுசிலிருந்தே ஐயர் வீட்டுல வளர்ற பிள்ளைங்களா அப்படித்தான் வளரும். நம்ம அந்த அளவுக்கு அவனே ஒரு அசத்தியவாதி நல்லா தெரியுது. தெரிந்திருந்தது கூட அவன் யாரு, அவனுடைய தோற்றம் என்ன, அது எப்படிப்பட்ட கொள்கை, எந்த கொள்கையில் அவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேணாமா? இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அசுத்தமானவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உன்னை மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று போய்விட்டால் யார் காப்பாற்றுறது? தாலியையும் பொட்டையும் வச்சுக்கிட்டு வரக்கூடிய பெண்களை பார்க்கிறோம், பிள்ளையை கொடுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் ஜமாத்து யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதான், வேற மார்க்கம் வேற மதம் போய்க்கூடிய சூழ்நிலை. நல்லா பயந்துக்கணும். திருமண விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை பார்க்க வேணாமா? எப்படிப்பட்ட உயரிய பண்பு கொண்ட பல நபித்தோழிலான பெண்களுடைய வரலாற்று செய்திகளாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நபித்தோழிலான பெண்களுடைய வரலாற்று செய்திகளாக எடுத்து பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்மணி ஒரு விதவை பெண்மணி, எப்படி தன்னுடைய மணமகனை தேர்வு செய்தார்கள். அபு தஹ்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இணை கற்பிக்கக்கூடியவர், இஸ்லாத்தில் இல்லாதவர், வசதி வாய்ந்தவர், செல்வத்திலே மிகச்சிறந்தவர், அழகு வாய்ந்தவர், அவர் வந்து பெண் கேட்கிறார். உம்மு சுலைம் வந்து பெண் கேட்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மறுத்துறாங்க, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு கொள்கை உறுதி, எப்படி ஒரு தடம் உள்ள பாருங்க. அந்த உள்ளத்தை வந்து அல்லாஹ் மாத்த மாட்டான். இந்த மாதிரி தீனில நம்ம உறுதியா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் துவா செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியை அல்லாஹ் கொடுத்துருவான். கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகலாமே, நல்ல ஆளா இருக்கிறாரே, வசதி வாய்ந்தவரா இருக்கிறாரே, நம்ம அவங்களோட திருமண உடன்படிக்கை செய்யறதா என்ன அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி நம்ம பேசிருக்கவே மாட்டோம். அல்லாஹ் அவர்களை அப்படி கண்ணியப்படுத்தி இருக்க மாட்டான். ஒரே வார்த்தை அடிச்சாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். ஏக இறைவன் தான் சொல்லி கலிமா சொல்லுங்க, உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். நீங்க மகளாக பெருசா அவனுக்கு உத்தர வேணாம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையே சொல்லுங்க, அதையே நான் மகளாக ஆக்கிக் கொள்கிறேன். இப்படி சொன்னாங்களா இல்லையா? இந்த மாதிரியான கொள்கை உறுதி உள்ள பெண்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? உள்ளம் சிந்திக்க விட மாட்டேங்க, தடம் பொருள்கிறது. ஒரு திருமண விஷயத்துல நாம தடம்பு கொண்டு போயிருக்கோம், மார்க்கத்தை விட்டு வெளியேறி சென்று விடுகிறோம். அப்போ மார்க்கத்தை பார்க்க வேணாமா? எப்படி நமக்கு இந்த தடம் கொள்ளக்கூடிய நிலைமை எப்படி ஏற்படும்? ஒரு திருமண விஷயத்துல அந்த திருமண நபி வழிபடி நடக்குதா அப்படின்னு பாக்குறது இல்ல. வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்துல போய் கலந்துக்கிறோம், நபி வழிக்கு மாற்றமான காரியங்கள் அங்க நடக்குது. வாழ மரம் கட்டி இருக்கிறாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்த்து பல பந்தற்கால் ஊண்டி இருக்கிறாங்க. எத்தனையோ பல விதவிதமான அனாச்சாரங்கள் நடக்குது. பிரியாணி நல்லா இருக்குல்ல, சாப்பிட்டு வந்துடுவோம். கடன் போடுறது ஒரு 50 ரூபாயில நம்முடைய ஈமான கொண்டு போய் அடகு வச்சிடும். ஒரு 50 ரூபா 100 ரூபா போட்டா பிரியாணி வரப்போகுது, அதுல நம்மள்கிட்ட உறுதி கிடையாது. இது நபி வழிக்கு மாற்றமாச்சு, இந்த திருமணத்துல போய் நம்ம கலந்துக்கலாமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தராத திருமணம் ஆச்சு, இது விதிவத்தான திருமணம் ஆச்சு, சிந்திக்க வேண்டாம். இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு செகண்ட்ல அல்லாஹ் நம்மளை மாத்திட்டோம். அதுக்கு காரணம் என்ன? யாமு கல்விகள் குழு சப்பித்து கல்வியலா தீனிக்க, எங்கள் இறைவா
இந்த மார்க்கத்திலே எங்களை உறுதியாக இருக்க செய்ய, எங்களை தடம்புகள் செய்து விடாது. இதை கேட்கிறவர் யாருன்னு தான் நீங்க யோசிக்கணும். இந்த துவாவை கேட்கிறவர் யாரு? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர், அவங்களே இந்த பிரார்த்தனை செய்றாங்களே, அப்போ அவங்களை விடவா நம்மனா? இந்த துவாவை நீங்க அதிகமாக கேட்டுட்டே வாங்க, கண்டிப்பாக நம்ம சிந்திப்பாகவே மாட்டோம். இந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். வல்ல ரஹ்மான் அதற்கு நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இன்ன அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முதல் உரையில் உள்ளங்களை புரட்டுபவன் என்ற தலைப்பின் மீதே ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டது. இந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக யாம் கல்விகள் குழு சப்பித்து கல்வியாளாது இணைக்க என்று சொல்லக்கூடிய இந்த துவாக்களையும், ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த பிரார்த்தனையையும், நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய மக்களாக இருப்போம் என்று சொன்னால், கண்டிப்பாக நாம் மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு வெளியே போக மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலே உறுதியை கொடுத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலே உறுதியை கொடுத்து அவனுடைய கண்காணிப்பிலே நாம் இருக்கக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம் என்பதற்காக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதே போன்று இப்பொழுது வரக்கூடிய இந்த காலகட்டம், தேர்தலுடைய இந்த காலகட்டமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே, இது போன்ற இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு தடம் உருளக்கூடிய பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு விடுவார்கள். இதை நாம் ஒவ்வொரு தேர்தல் களங்களிலும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக பார்ப்போம். எந்த அளவுக்கு சொன்னால் கும்பிடு போடுவாங்க, தேர்தல் அளிப்பு ஜெயிக்கிறதுக்காக வேண்டி ஏரியாக்களை போய் என்ன செய்வாங்க, கும்பிடு போடுவாங்க, சில பேர் காலில் விடுவாங்க. இந்த அன்வர் ராஜா போன்ற எம்பிகளாக நம்ம பார்க்கலாம், யாகம் நடத்துகிறார்கள். இந்த மத்திய பாஜக அதோடு சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் சேர்த்து போர்த்து விட்டுட்டாங்க. யார் யாரோட சேர்ந்து விட்டார்கள்? இன்றைக்கு அதிமுகவில் இருந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை போய்விட்டது. எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு நிலைமை இந்த பாஜக என்பது, எப்படிப்பட்ட ஒரு கட்சி அது? ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு, அதுக்கு ஒரு கட்சி. ஆர்எஸ்எஸ் என்பது அது முழுமையாக முஸ்லிம்களை அழிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு இயக்கம். 1925 ஐந்து டாக்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம், அதுல போய் அதனுடைய கொள்கை தெரியாமல், கோட்பாடு தெரியாமல் அந்த பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய பதவிக்காக வேண்டி எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாஜக என்பதெல்லாம் அது ஒரு நல்ல கட்சி தான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை அல்ல என்கிற அளவுக்கு பேச துணிந்து விட்டார்கள். இந்த நிலைமை எங்க கொண்டு போய் முடியும்னு தெரியல. இவர்கள் இந்த நாட்டை குழி தோண்டி பொழிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய ஒரு போரை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை அழித்துவிட வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத நாம கண்ணார பார்க்கிறோம். இம்ரான்கான் வந்து சொல்றாரு, போர் வந்து எதுவும் வேண்டியதில்லை, இணக்கமாக இருந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மத்திய பாஜக அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நன்றாக யோசித்து விட்டார்கள். பாகிஸ்தான் அவர்கள் யோசித்து விட்டார்கள், இவங்க வந்து கலவரம் பண்றதுக்கு ஐடியா போட்டான், நம்ம இந்த போருக்கெல்லாம் வந்து எதுவுமே நம்ம செய்ய வேணாம். நம்ம பிடித்து வைத்திருந்த அந்த விமானி, அந்த அந்த பாகிஸ்தான்ல போய் இறங்கி அந்த விமானி அபிநந்தன் அவரை இன்னைக்கு விடுதலை செய்வதாக சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த போருக்கும் இதுக்கு வேண்டாம், எந்த விதமான போரும் வேண்டாம், நாம் இணங்கி போய் விடலாம். மக்கள் எங்களுடைய நாட்டிலே ஏராளமான மக்கள் தீவிரவாதத்துக்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள். 70,000 பேர் பலியாகி விட்டார்கள். இந்த தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் இந்த பாகிஸ்தான் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த கேடு கெட்ட இந்த ஊடகங்கள் அதையெல்லாம் மதிக்காமல் ஏதோ அவர்கள் அடிமைத்தனம் பண்ணி அடிமையாக ஆகிவிட்டார்கள் என்பது மாதிரியாக படம் காட்டிக்கொண்டு பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு நாடு பெருசா பெருசா சிறுசா அப்படின்னு பாக்குறது முக்கியமல்ல. அந்த நாட்டிலே ஆயுதங்கள் இருக்கிறதா, அந்த நாட்டிலே அணு ஆயுதங்கள் இருக்கிறதா, அந்த நாட்டிலே ராணுவம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இதை வைத்துத்தான் வலிமையை தீர்மானிக்க முடியும். அப்போ அந்த நாட்டில் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அந்த நாடு நினைத்தால் இந்தியாவை அழைக்க முடியும், இந்தியா நினைத்தால் பாகிஸ்தானை அழைக்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த மத்திய பாஜக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பெரிய கலவரத்தை இதன் மூலமாக ஏற்படுத்தி தேர்தல் ஆதாயம் அடைய வேண்டும் என்று முயற்சித்து வருகிறது. இதை இந்த பூமுட்டையாக இருக்கக்கூடிய இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. அவர்களுக்கு இந்த பதவிக்காக அப்படி என்ன பதவி, அப்படி என்ன பதவி நாம் அடைஞ்சிட போறோம், இந்த பதவி வந்து சோறு போட போகுதா? எவ்வளவு பெரிய கேடு கட்ட வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த மத்திய பாஜகவை நாம் அதற்கு எதிராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த அதிமுகவுக்கு எதிராக ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருக்க வேண்டும்.